வணக்கம் நண்பர்களே. அதாவது கூகுள் மேப்ஸ் வாய்ஸ் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். சாரி ஃபார் தட். கோல்டு, உடம்பு சரியில்லை, தலைவலி ஏதோ ஆகுது எனக்கு. பட் டெய்லி வீடியோ கொடுக்கணும், அதனால் வீடியோ தந்துக்கிட்டே இருப்பேன். நீங்களும் உங்கள் சப்போர்ட்டை லைக் பண்ணுறது மூலயமா, சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலயமா இந்த மாதிரி மறக்காமல் கொடுத்துக்கிட்டே இருங்க. கூகுள் மேப்ஸ் எப்படி சம்பாதிக்கிறாங்க? எல்லாருமே ஏதோ ஒரு இதை சம்பாதிக்க செய்வாங்க. நம்மக்கிட்ட கூகுள் மேப்ஸ் அப்படிங்கிறவங்க காசே வாங்குறது இல்லை. நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுற கூகுள் மேப்ஸாக நான் சொல்கிறேன், காசே வாங்குறது கிடையாது கூகுள் மேப்ஸ். அப்புறம் எப்படி அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க? ஒரு வேளை அது ஃப்ரீயாகவே அவங்க இந்த மாதிரி இது பண்ணுறாங்களா, அதாவது ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்களா, இல்லை தானம் பண்ணோம், அதாவது கஸ்டமர்ஸுக்கு கூகுளை யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படிங்கிறதா கூகுள் மேப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி எக்கச்சக்க தாட்ஸ் வரும். கூகுள் மேப்ஸை எப்படி கூகுள் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு வேற லெவல் ஸ்ட்ராட்டஜி ஓடிக்கிட்டு தான் இருக்குது. கூகுள் மேப்ஸ் எப்போவுமே ஃப்ரீ கிடையவே கிடையாது. இட்ஸ் ஏர்னிங் மோர் அண்ட் மோர். எஸ், கூகுள் மேப்ஸ் அப்படிங்கிறவங்க ரொம்பவே ஏர்ன் பண்ணுறாங்க. கூகுள் வந்து மேப்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட எக்கச்சக்க ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுற மேப்ஸ்லேருந்து கூகுள் காசை வாங்க மாட்டாங்க. இன்னும் எக்கச்சக்க வழி இருக்குது கூகுள் மேப்ஸ் எப்படிலாம் ஏர்ன் பண்ணுறாங்க பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்கும்போது. அதில் எக்கச்சக்க வந்து வேறு லெவல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நான் ஒன்றுனா சொல்கிறேன், நீங்களும் ஒன்றுனா கேளுங்க, ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். நான் கொஞ்சம் அமைதியாக தான் பேசுவேன், சவுண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், என்னால் கத்தி பேச முடியல. முடிஞ்சளவு நான் ட்ரை பண்ணுறேன், பட் என்னால் முடியல. ஆனால் நான் வீடியோ கொடுக்கணும், பட் கண்டிப்பாக டெய்லி வீடியோ கொடுக்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடம்பு சரியில்லை லைட்டா, இல்லையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோ கொண்டு போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம், கூகுள் மேப்ஸ் எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம நார்மலாக கூகுள் மேப்ஸில் இப்போ ஏதாச்சும் ஒரு ஷாப்பு, ஏதோ ஒரு கம்பெனி, ஏதோ ஒரு கடையை தேடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில், அந்த கடை இப்போ நம்ம தேடுறதுலேயே ஃபஸ்ட்டு 2-3% ஒரு கடை இருக்குது தெரியுமா? இவங்க எல்லாமே கூகுள்கிட்ட பே பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இவங்க இந்த இப்போ ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுறாங்கன்னா எங்கள் ரெஸ்டாரண்ட்டை ஃபஸ்ட்டு எடுத்து காமிங்க அப்படின்ட்டு இவங்க கூகுளில் பே பண்ணியிருப்பாங்க. இவங்க எப்படி சொல்கிறது, ரெஸ்டாரண்ட்ஸ்ன்னு சர்ச் பண்ணாலே அந்த ரெஸ்டாரண்ட் தான் ஃபஸ்ட்டில் காமிக்கும். அதனால் அவங்க பே பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி எங்கள் ரெஸ்டாரண்ட் தான் ஃபஸ்ட்டு காமிக்கணும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ்லேருந்து காசு வாங்குவாங்க, அப்புறம் எக்கச்சக்க ஷாப்ஸ்லேருந்து காசு வாங்குவாங்க, இந்த சூப்பர் மார்க்கெட்ஸ், மாலு, இந்த மாதிரி எல்லாருமே பே பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எங்களுடைய கம்பெனி தான் ஃபஸ்ட்டில் காமிக்கணும், எங்களுடைய இடம் தான் ஃபஸ்ட்டில் காமிக்கணும் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட வந்து கூகுள் மேப்ஸ் அமௌண்ட் வாங்குவாங்க. அதே மாதிரி இன்னொரு வேறு லெவலில் அவங்க அமௌண்ட்டு ஏர்ன் பண்ணுற இடமும் இருக்குது. அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரு, அப்புறம் இந்த பைக்கு, அப்புறம் இந்த எல்லா இடத்துலையுமே நேவிகேஷன் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. மொபைலில் யூஸ் பண்ணுறது கிடையாது. காருக்குன்ட்டு தனியாக சாஃப்ட்வேர் வாங்குவாங்க. இது கூகுள் மேப்போட இதில் தான் லிங்க் ஆகிருக்கு, வேறு எந்த மேப்பும் கிடையாது. அது கூகுள் மேப்ஸ் கிட்டே இருந்தால் அந்த சேட்டலைட் பர்மிஷனை வாங்கியிருப்பாங்க. அதுக்கும் அவங்க அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு ஒரு கம்பெனிக்கும் அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. அதுலேருந்து அவங்க எக்கச்சக்கமாக ஏர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இன்னுமே. இன்னுமே நீங்கள் கார்லாம் இப்போ வர மாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுலேயே கூகுள் மேப்ஸு இன்பில்டாகவே இருக்குது. அது எல்லாமே இவங்க கூகுள்கிட்ட இருந்தால் காசு கொடுத்து வாங்குவாங்க. அது என்ன தான் அவங்களுடைய மேப்பாக இருந்தாலுமே அது சேட்டலைட் ரேஞ்ச் கூகுள்கிட்ட தான் இருக்கும். ஸோ கூகுள்கிட்ட தான் அவங்க காசு கொடுத்து அதுக்கான மேப்பை வாங்குவாங்க. அதுலேருந்து கூகுள் மேப்ஸ் எக்கச்சக்கமாக ஏர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இன்னொரு வழி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த நார்மலாக கேப் யூஸ் பண்ணுறப்பாங்க, இந்த ஓலா, ஊபர், இந்த மாதிரி எக்கச்சக்க கேப்ஸ், இந்த ஆட்டோ கேப்ஸ், பைக், இந்த மாதிரி கார், எதுவாக தான் கேப் யூஸ் பண்ணுறோம், அந்த கேப் கம்பெனி மேப் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கேப் கம்பெனிக்குன்ட்டு மேப் அவங்க வச்சுருப்பாங்க. அவங்க வந்து ஃபோனில் கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த கேப் கம்பெனிக்குன்னு மேப் இன்டெகிரேட் ஆகிருக்கும். அதுக்கான சேட்டலைட் எடுத்து அந்த கேப் கம்பெனி கூகுளிலேருந்து தான் வாங்குவாங்க. அவங்க யூஸ் பண்ணுறது கூகுள் மேப்ஸ் தான், ஆனால் மேலே இருக்கிற சாஃப்ட்வேர் வந்து அவங்க கம்பெனியோட சாஃப்ட்வேராக இருக்கும். ஸோ அதுக்கான சேட்டலைட் மேப் கூகுள்கிட்டேருந்து அவங்க வாங்குவாங்க. இதுலேருந்து கூகுள் மேப்ஸ் எக்கச்சக்கமாக ஏர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த நான் சொன்ன வழியில் எல்லாத்தையுமே தான் கூகுள் மேப்ஸ் ஏர்ன் பண்ணுறாங்க. தெரிஞ்சுக்கோங்க, கூகுள் மேப்ஸ் ஃப்ரீ கிடையவே கிடையாது. ஆனால் அவங்க செய்கிற ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தங்களுடைய மொபைல், அதாவது மொபைல், எல்லா மொபைலுமே கூகுள் சாஃப்ட்வேர் தான் இருக்குது ஐஓஎஸ் தவிர. கூகுள் அப்படிங்கிறவங்க ஃப்ரீயாகவே அவங்க கூகுள் மேப்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்க கஸ்டமர்ஸுக்கு அவங்க ஃப்ரீயாக தான் கூகுள் மேப்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்மார்ட் ஃபோனில் கூகுள் மேப்ஸ் எப்போவுமே ஃப்ரீயாக தான் இருக்குது, இன்னுமே ஃப்ரீயாக தான் இருக்குது, இதுக்கப்புறமும் ஃப்ரீயாக தான் இருக்கும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நான் சொன்ன விஷயத்துல தான் கூகுள் மேப்ஸ் எக்கச்சக்கமாக ஏர்ன் பண்ணுறாங்க. நீங்கள் நினைக்கிற வரை எக்கச்சக்கமாக ஏர்ன் பண்ணுறாங்க. தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான் கிடைச்ச வீடியோ. வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக இருக்கிற வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண வேறு பார்த்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை நான் வேறு வீடியோ பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா, பை, சி யூ. நாளை வீடியோ போட முடியுமா? உடம்பு சரியாயிட்டா போகிறேன், இல்லை கண்டிப்பாக நான் போடுவேன். சரியாக நாள் நான் வீடியோ போடுவேன். பை 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 பை, டாடா, பை, சி யூ.